இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திருச்சபை புனித ஜான் கேப்ரியல் பெர்பாயர் என்ற புனிதருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இவர் சீனா நாட்டிலே வூஹான் என்ற நகரத்தில் கடவுளை பழித்துரைத்து தன் விசுவாசத்தை கைவிடப்பட வேண்டும் என்று கூறிய பொழுது, முடியாது என்று ஆணிவேர் போல அசையா பாறையைப் போல நின்று கடவுளுக்கு தன் உயிரை கொடுத்தவர். எட்டு பிள்ளைகளில் ஒருவராக தந்தை பீரே பெர்பாயருக்கும் மரியா ரிக்லாக்கும் ஜனவரி 6ஆம் தேதி 1802 பிரான்ஸ் நாட்டில் பூச் என்னும் ஊரில் பிறந்தார். இவருக்கு சிறுவயதிலே கடவுள் மேல் மிகுந்த பக்தி இருந்ததால் நண்பர்களுக்கு மத்தியில் இவர் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார். தன்னுடைய இளைய சகோதரனை குருத்துவ மடத்திலே சேர்க்க சென்ற புனித ஜான் கப்ரியலுக்கு தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறப்போகிறது என்று தெரியவில்லை. மேட்டவ் பான் என்ற இடத்தில் உள்ள குருமடத்தில் இளைய சகோதரனுக்கு உதவி செய்து வந்த புனிதருக்கு, நானும் கடவுளால் அழைக்கப்பட்டேன், நானும் அவருக்கு பணி செய்ய குருவாக வேண்டும் என்ற உள்ளுணர்வை புரிந்து கொண்ட புனிதர், இது கடவுளின் அழைப்பு என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டு குருவாக தன் வாழ்க்கையை சமர்ப்பிக்க அதே குருமடத்தில் 1818 டிசம்பர் மாதத்திலிருந்து தன் படிப்பை தொடங்கினார். பின்பு 1820ஆம் ஆண்டு தன்னுடைய இறுதி வாய்ப்பாட்டை மொழிந்தார். 1825ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி அவருடைய எண்ணம் எல்லாம் நிறைவேற கடவுளின் குருவாக வாழ குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டார். பின்பு புனித ஃப்ளார் என்றழைக்கப்படும் குருமடத்தில் இறை இயல் கற்பிப்பதற்காக அனுப்பப்பட்டார். சில வருடங்கள் அங்கு பல பதவிகள் வகித்து மிகவும் சிறப்பாக தன் பணியை செய்து வந்தார். 1835ஆம் ஆண்டு சீனா போக வேண்டும், அங்கு நற்செய்தியை பரப்ப வேண்டும், அதற்காக தன் உயிரையும் கொடுக்க தயார் என்று தன்னுடைய மேல் அதிகாரிகளிடம் முறையிட்டு ஒரு வழியாக சீனா செல்ல தன்னையே தயாரித்தார். அவர் மார்ச் 3ஆம் தேதி 1835 ஹவ்ரேயிலிருந்து கையில் ஒரு பைபிளும் அன்னை மரியாளின் அற்புத மடல்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய நீண்ட நாள் கனவை எட்டி பிடிக்க பயணத்தை தொடங்கினார். 29ஆம் தேதி ஆகஸ்ட் 1835 மெக்காரோ வந்தடைந்து அவர் சில மாதங்கள் சீன மொழியையும் கலாச்சாரத்தையும் நடை உடை பாவனை போன்றவற்றை கற்று தேர்ந்தார். எந்த சூழ்நிலையிலும் வாழலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கையும் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்ற துணிவும் அவருக்குள் மிகவும் இருந்தது. தன்னுடைய சகோதரனுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இவ்வாறு இருந்தது. நீங்கள் என்னை இப்பொழுது பார்த்தால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏனெனில் என் தலை மொட்டையடிக்கப்பட்டுள்ளது. மீசையும் தாடியும் சீன மக்களைப் போல் வளர்த்து வந்து வருகின்றேன். குச்சிகளை பயன்படுத்தி சாப்பிடுவேன். என்னை பார்க்கின்றவர்கள் நான் ஒரு சீன மனிதனாகவே இருக்கின்றேன் என்று என்னை பாராட்டுகிறார்கள். இதுதான் என்னுடைய தொடக்கம். எல்லோருக்கும் எல்லாமாக இருப்பதுதான் என்னுடைய விருப்பம். இப்படியே கடவுளையும் இவர்களுக்கு மத்தியில் கொண்டு வர நான் பாடுபடுவேன் என்று எழுதியிருந்தார். 21 டிசம்பர் 1835 ஹோனான் என்ற பகுதிக்கு அவர் சென்றார். இங்கு தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். ஜனவரி 1838ஆம் ஆண்டு ஹூபே என்ற பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு மக்களிடையே மிகவும் கடினமாக உழைத்தார். பின்பு 1839 செப்டம்பர் மாதம் அவர் இருந்த ஹூபே பகுதிகளில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது தொடங்கியது. தொடக்கத்திலேயே சிலுவையை கழுத்தில் அணிந்திருந்ததால் சிறைபிடிக்கப்பட்டார். அவருடன் இருந்த உபதேசியார் யூதாஸ் கடவுளை காட்டி கொடுத்தது போல காட்டி கொடுத்தார். பின்பு உள்ள காலங்கள் புனிதருக்கு மிகவும் கொடூரமாக இருந்தன. கடவுளை விட்டுவிட வேண்டும் என்று கொடுமைப்படுத்தினார்கள். ஆனாலும் ஒரு துள்ளியும் குறையாமல் அப்படியே இருந்தார். பல்வேறான ஆயுதங்களாலும் முளை கம்புகளாலும் கொடூரமாக தாக்கப்பட்டார். படையாளிகள் அவரை அடித்து எச்சில் துப்பி இகழ்ந்தனர். ஆனாலும் கடவுள் மேலிருந்து அன்பும் நம்பிக்கையும் ஒரு துள்ளியும் குறையவில்லை.
திருப்பலி உடையை அணிவித்து அவரை ஏளனம் செய்தார்கள். பின்பு செப்டம்பர் மாதம் 11 1840 மற்ற 7 குற்றவாளிகளுடன் கொல்லப்பட்டார். இவர் ஒரு கத்தோலிக்க குருவாக இருந்ததால் சிலுவையில் கட்டி வைத்து கழுத்தை நெரித்து கொன்றார்கள். 1996 ஜூன் மாதம் 2 இவர் மறைசாட்சி புனிதராக திருத்தந்தை 2 ஜான் பால் அவள் அறிவிக்கப்பட்டார். புனித ஜான் காப்ரியல் பருவாயரை கூறுவது, நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படும் ஒரே ஒரு மனிதர் இயேசு. ஆக என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இவருடைய பெருவிழாவை கொண்டாடும் நாமும் இறைமகன் இயேசுவோடு ஒன்றாய் வாழ வேண்டும் என்று புனிதரிடம் ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்.